இந்திய விமானப்படையின் 92வது நிறுவன தினத்தையொட்டி நாளை மறுநாள் விமானப்படை சாகச நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளதால் சென்னை மெரினா கடற்கரையில் விமானப்படை வீரர்கள் இறுதிக்கட்ட ஒத்திகையில் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்த கள தகவல்களை நமது செய்தியாளரிடம் வீரகுமாரிடம் கேட்கலாம். வணக்கம் வீரகுமார், பிரம்மாண்டமாக நடைபெற உள்ள இந்த நிகழ்ச்சி குறித்து விரிவான தகவல்களை பதிவு செய்யலாம். வணக்கம் திவ்யா. இந்திய விமானப்படையின் 92வது நிறுவன நாளை முன்னிட்டு சென்னை மெரினா கடற்கரையில் வான்படை சாகச நிகழ்ச்சியானது வர அக்டோபர் 6ஆம் தேதி பிரம்மாண்டமாக நடைபெற இருக்கு. குறிப்பாக இந்த வான்படை சாகச நிகழ்ச்சிகளுக்கு ஏற்கனவே அக்டோபர் 1, 2 ஆகிய 2 தினங்களில் முதல் மற்றும் 2வது ஒத்திகை நிகழ்ச்சிகளானது நடைபெற்ற நிலையில் இன்று அக்டோபர் 4ஆம் தேதி 3வது மற்றும் இறுதிக்கட்ட ஒத்திகை நிகழ்ச்சியானது இன்று காலை 11 மணி அளவில் தொடங்க இருக்கு. குறிப்பாக ஆசியாவிலேயே மிகப்பெரிய கடற்கரையான சென்னை மெரினா கடற்கரையில் இந்த வான்படை சாகச நிகழ்ச்சியானது கிட்டத்தட்ட 21 ஆண்டுகளுக்கு பிறகு இங்கே நடைபெற இருக்கு. இந்திய விமானப்படையினுடைய 92வது நிறுவன நாளை முன்னிட்டு அக்டோபர் 6 மற்றும் 8 ஆகிய 2 தினங்கள்லையுமே இந்த வான்படை சாகச நிகழ்ச்சிகள் நடைபெற இருக்கு. அதில் அக்டோபர் 6ஆம் தேதி மெரினா கடற்கரையில் வான்படை சாகச நிகழ்ச்சிகளும், அக்டோபர் 8ஆம் தேதி சென்னை தாம்பரம் விமானப்படை பயிற்சி மையத்தில் இருக்கக்கூடிய அணிவகுப்பு பயிற்சியும் அங்கே நடைபெற இருப்பதாக தெரிவிச்சிருந்தாங்க. குறிப்பாக இந்த இடத்துல 15 லட்சம் பார்வையாளர்கள் நேரடியாக இந்த வான்படை சாகச நிகழ்ச்சிகளை கண்டுகளிப்பதற்கும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இன்னும் 2 நாட்கள் தான் இருக்கக்கூடிய காரணத்தினால அதற்கான பணிகள் வந்து மும்முரமாக நடைபெற்று வருகிறது. குறிப்பாக பொதுமக்களை எந்த வழியாக உள்ளே அனுப்பணும், விஐபிகள் வரக்கூடிய இராணுவ வீரர்கள் விமான வீரர்கள் எல்லாம் எங்கே எந்த வழியாக உள்ளே அனுப்பணும், அவர்களுக்கு எங்கெங்கே இருப்பிடமானது ஏற்பாடு செய்யணும் அப்படிங்கிற நடவடிக்கைகள்லாம் இப்போ எடுத்துகிட்ருக்காங்க. குறிப்பாக அந்த சேர்ஸ் போடக்கூடியது, இந்த இடத்த சுத்தம் பண்ணுறது உள்ளிட்ட அனைத்து பணிகளுமே நடைபெற்று வருது. குறிப்பாக இன்றைக்கி 3வது ஒத்திகை நிகழ்ச்சியானது நடைபெற உள்ள நிலையில் இதற்கான பணிகள் வந்து மும்முரப்படுத்தப்பட்டு தீவிரமாக நடத்தப்பட்டு வருகிறது. குறிப்பாக இங்கே விமான படை சாகச நிகழ்ச்சிகளுக்கு ஏற்றவாறு அதற்கான ஒத்திகை நிகழ்ச்சிகள் நடப்பதற்கு மருத்துவ முகாம் குழுக்களும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது எந்தவித அசம்பாவிதங்களும் ஏற்பட்டுவிடக்கூடாது என்றதற்காக. குறிப்பாக இந்த விமான சாகச நிகழ்ச்சியில் 72 விமானங்கள் கலந்து கொள்ள இருக்கிறாங்க. அதாவது இந்த விமான சாகச நிகழ்ச்சி அப்படிங்கிற சொல்லும்போது வெளிநாடுகளோடு இந்தியா வந்து போரில் ஈடுபடும் போது என்னென்ன மாதிரியான சாகசங்கள் செய்யும், என்னென்ன மாதிரியான எதிர்நாட்டை வீழ்த்துவதற்கு என்னென்ன மாதிரியான யுக்திகளை கையாளுவாங்க, வீரர்கள் எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு இந்த போரை வந்து நிகழ்த்துவாங்க அப்படிங்கிறதெல்லாம் இதில் இருக்குது. குறிப்பாக இந்த விமான சாகச நிகழ்ச்சியில் அனைத்து வகை போர் விமானங்கள், ஹெலிகாப்டர்கள், சாரங் மற்றும் சூரியகிரன் வான் சாகச குழுக்கள் இதில் பங்கேற்க இருக்கிறாங்க. அதே போலவே உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட நவீன இலகு ரக போர் விமானம், அதாவது அதை வந்து தேஜஸ் அந்த போர் விமானம், அதே போலவே இலகு ரக ஹெலிகாப்டர் பிரசாந்த் மற்றும் டகோட்டா ஹார்வர்ட் போன்ற பாரம்பரிய பெருமை வாய்ந்த பழங்கால விமானங்கள் இந்த விமான சாகச நிகழ்ச்சியில் நடைபெற இருக்கு. குறிப்பாக ஏற்கனவே 3 தினங்கள் இந்த விமான சாகச நிகழ்ச்சிகளானது நடைபெற்று 2 தினங்களுக்கு நடைபெற்று முடிந்த நிலையில் தான் இன்று இறுதி மற்றும் 3வது கட்ட சாகச நிகழ்ச்சியானது இன்று காலை 11 மணியில் தொடங்க இருக்குது. தமிழ்நாட்டில், அதுவும் தமிழ்நாட்டுடைய தலைநகரமான சென்னையில் 21 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் மத்திய அரசினுடைய வான்படை சாகச நிகழ்ச்சியானது நடைபெற இருப்பது சென்னை வாழ் மக்களுக்கும் சரி தமிழ்நாட்டுக்குமே பெரிய அளவில் பெருமையை சேர்த்து தந்திருக்கிறது தான் பார்க்க முடியுது. அதாவது 2 மணி நேரம் நடக்கக்கூடிய இந்த வான்படை சாகச நிகழ்ச்சிகளுக்கு பலத்த பாதுகாப்பானது மெரினா கடற்கரை சுற்றிலுமே போடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 8 தினங்களாகவே இதற்கான ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டு நடைபெற்று வந்த நிலையில் இறுதிக்கட்டத்தை நெருங்கி இருக்கக்கூடிய காரணத்தினால பணிகளுமே இறுதிக்கட்டத்தை நெருங்கி மும்முரப்படுத்தப்பட்டு அனைத்து பணிகளும் தீவிரமாக நடைபெற்று வருது. குறிப்பாக காவலர்களை பொறுத்தவரையில் சென்னை மாநகராட்சியின் சார்பாகவும் சரி தமிழ்நாடு அரசு சார்பாகவும் பலத்த பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. எனவே மத்திய அரசு தமிழ்நாட்டில் இது போன்ற ஒரு சாகச நிகழ்ச்சி நடத்துறது தமிழர்களுக்கு பெருமையையும் வலுவும் சேர்க்குங்கிற எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த சாகச நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் கலந்து கொள்ள இருப்பதாகவும் தகவலானது வெளியாகி இருக்கிறது. திவ்யா, மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட இந்த நிகழ்வு குறித்து விரிவான தகவல்களை பதிவு செய்ததற்கு நன்றி வீரகுமார்.